வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். நம்ம சேனலில் ஒரு சில நாட்களாகவே ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செதுரோலன்ஸ் எங்கே போனார் ஆஃப்டர் ரசல்மனியா காணமே, அவரை பற்றி எந்த அப்டேட்டும் நீங்கள் சொல்லுறீன்னு சொல்லிட்டு. செதுரோலன்ஸை பற்றி ஒரு பெரிய அப்டேட் கிடைக்காட்டாலும் அதை சிம்பிளாகவே நான் சொல்லிட்டேன். செதுரோலன்ஸ்க்கு வந்து நீ இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, அதனால் வந்து அவர் சர்ஜரி பண்ண போகிறாருன்னு இப்போ அஃபிஷியலி கிடைச்ச செய்தி என்னதுன்னா, முந்தா நேரத்து பார்த்தீங்கன்னா செதுரோலன்ஸ் வந்து நீல சர்ஜரி பண்ணிட்டாரு. அதாவது செதுரோலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெந்தர்மோகால் குண விளையாடின மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நியூ இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் சர்ஜரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம், இப்போது இமிடியேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ரசல்மனியா வரைக்கும் ஒரு சாம்பியனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா விட்டுட்டார். ரசல்மனியா முடிஞ்சு அவர் சாம்பியன்ஷிப்போட ரேஜின் எல்லாம் போயிடுச்சு. நம்ம செதுரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரேஜின் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன். இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னு ஒரு பெல்ட் உண்டு தெரியுமா, அந்த கோல்டன் கலரில். அந்த சாம்பியன்ஷிப்லையே அதிக நாள் நம்ம செதுரோலன்ஸ் தான் சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சி போட்டு கிட்டிருக்காங்க நம்ம ட்ரிபிள் ஹெச். ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனில், அதாவது டபிள்யூடி சாம்பியனில் லாங்கஸ்ட் ரேஜின் சாம்பியன் செதுரோலன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனில் 330 நாள் நினைக்கிறேன் அவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சாதனையை செதுரோலன்ஸாக படைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து உறுதியாக இருந்ததுனால இவ்வளோ நாள் அவரை சாம்பியனாக வச்சுருந்தார். ரசல்மனியா வரைக்கும் இருந்தால் அவர் லாங்கஸ்ட் ரேஞ்சின் சாம்பியனாக இருப்பார்னு சொல்லிட்டு அது பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு சாம்பியன் ஆகியாச்சு. என்னட்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜட்மெண்டில் இருக்கிற டேமியன் பிஸ்கெட்டை வெத்தரப்பட்டி சும்மா தான் இருக்குது. வெத்தரப்பட்டி கேஷிங் பண்ணி அன்றைக்கே சாம்பியனாக இருப்பார்ல, இவன் ரசல்மனியாவில் தான் சாம்பியன் ஆகணும், இவர் ட்ரூமா கிண்டர் பலியாட ஆகணும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது தான். ஒருவேளை சிஎம் பங்கு இருந்திருந்தாலும் சிஎம் பங்குக்கும் இதே நினப்பு தான் ஏற்பட்டிருக்குமா, அது எனக்கு தெரியல. செதுரோலன்ஸ் எப்போ தான் வருவாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நீ இன்ஜுரி ஏற்பட்டதுனால 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா. ஸோ அவர் வந்து வெளியே போகலாம். நீயில் வந்து ரொம்ப பெரிய இந்த நீயை உடச்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீயை உடச்சி வேறு மார்ச் சர்வீஸ்லாம் பண்ணாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக மைனர் இன்ஜுரி, ஸோ அதில் தசை பிரிப்பு இருக்குது, அதை கட் பண்ணி வேறு மாதிரி மாற்றி விட்ருவாங்க, அவ்வளோதான். மைனர் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க லைவ் இவெண்ட்டில் இருக்க செதுரோலன்ஸுடைய காலை உடஞ்சிது அந்த மாதிரிலாம் கிடையாதான். ஸோ அதனால் இது ஒரு இப்போது ஒரு 3-2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா செதுரோலன்ஸ் வெளியெலாம் போகலாம், நடக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக பிளட் ரெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். பெரிய வேலை எதுவுமே பண்ணாமல் ரெஸ்லிங் எதுவும் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது செதுரோலன்ஸுக்கு அவசியமாக. அதை வச்சு பார்க்கும்போது மீண்டும் செதுரோலன்ஸ் ப்ரோ ரெஸ்லிங்கை கற்றுக்கிட்டு, அதாவது ட்ரைனிங் விட்டு போனாலே அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப் கூப்பிடுவானுங்க, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது 2024 பொறுத்த வரைக்கும் கோவிந்தா செதுரோலன்ஸை நம்ம 2024 பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 2025 ராயல் ரம்பில் நம்ம செதுரோலன்ஸை எதிர்பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் செதுரோலன்ஸோடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எனக்கு புரியுது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்கிறார்ல, நம்ம கொஞ்சம் பொறுத்து தானே ஆகணும். உங்களுக்கு எல்லாருமே இப்போ நான் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ப்ரோஸ்லிங்குடைய நம்பர் ஒன் ரசலர் ஆகிட்டார்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 6-8-9 மாதம் இந்த 2024 வரைக்கும் பார்க்க முடியாது, அது ஒரு வருத்தமான செய்தி தான். சம்மர் ஸ்லாம்லையும் பார்க்க முடியாது. அடுத்தது நீங்கள் கேட்குறது என்னதுன்னா, ராக் வந்து அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறமா அந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்பை ரசல்மனியால ரோமனுக்கு நேராகவே, அதாவது இது அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப், அதை விட இந்த சாம்பியன்ஷிப் தான் பெருசுன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் கூட்டு போகிறாரு. இது என்ன சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த பீப்புள் சாம்பியன் அப்படிங்கிறது ராக்கு கிடையாது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பீப்புள் சாம்பியன் அப்படிங்கிறது முகமது அலி தான் பீப்புள் சாம்பியன். அவர் ரெஸ்லிங்கெல்லாம் விட்டு போனதுக்கப்புறமா, இப்போ முகமது அலி பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லிங் கிட்டெல்லாம் விட்டு வயசானதுக்கப்புறமா அந்த பீப்புள் சாம்பியன் அப்படிங்கிறது எனக்கு தாங்கலை அப்படிங்கிற மாதிரி, நான் டபிள்யூபிள சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உலகம் முழுக்க சொல்லணும்னா எனக்கு அந்த பீப்புள் சாம்பியனை தாங்கலை அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டார் நம்மளுடைய ராக்கு. ஸோ அப்போயே வாங்கிட்டார் ஒய்ஃப்கிட்ட இருந்து. இப்போ இவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கும்போது, ஸோ அதை 4 பேர்கிட்ட 4 விதமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் சாம்பியன் சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா முகமது அலியுடைய ஃபேமிலி வந்து உருவாக்கி கொடுத்தது கிடையாது, இது ராக்கே அவருக்கு அவரே உருவாக்கப்பட்ட சாம்பியன்ஷிப்பு. 4 பேர் முன்னாடி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஏன் எதுக்கு இந்த பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான். ஏன்னா அவர் ஹாலிவுட்டில் ஒரு தொட முடியாத உச்சத்தில் இருக்கிறார் ராக்கு, நம்ம ஊர் இளைய தளபதி மாதிரி இருக்கிறாரு, இளைய தளபதிக்கு மேலே இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா 1500 கோடி வாங்கிறாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே யாராலும் தொட முடியாத உச்சத்தில் இருக்கிற ராக்கை நம்ம இப்படி ஒரு கௌரவிப்போமேன்னு சொல்லிட்டு தான் ராக்கு தனக்கே ஒரு சாம்பியன்ஷிப் உருவாக்கி அதை தானே வாங்கியிருக்கிறாரு. எங்கே போனாலும் இந்த பிரஸ் மீடியா
எங்கே போனாலும் அந்த பீப்புள் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறாராம். அப்போ தான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறவங்க ராக்குடைய பேரை த பீப்புள் சாம்பியன் டுவேன் ஜான்சன், த பீப்புள் சாம்பியன் த ராக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களாம். அதான் அவருக்கு ஒரு பெருமை. சரி, அவர் பண்ணட்டும், ஏன்னா அவரும் டபிள்யூபிள் ஒரு ஓனர் தானே, பாஸ் தானே, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அவருக்கு அவரே சாம்பியன்ஷிப் கொண்டு வரதுலாம் சாதாரண விஷயம் தானே. சரி, அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன சோலா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயந்தான். அதாவது சோலோ சிக்காவோட மனசில் யாரும் பார்த்தீங்கன்னா வீர சோலோ மிக்க சோழ பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு மனசுக்குள்ளே குத்திட்டாங்களான்னு தெரில, அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃபாக ஏற்றுக்கிற நினச்சிக்கிட்டாரு. அதாவது சோலோ சிக்காவை சொன்னது ஒரு நியாயமான விஷயம் தான். என்ன தெரியுமா, லூசிங் இதெல்லாம் நடக்கிறது சகந்தந்தான், பட் ஆனால் சம் சேஞ்சிங்ஸ் வந்து நமக்கு தேவை. அதாவது இதுக்கு முன்னாடியே ரோமடென்ஸ் ஒன்று சொல்லிட்டார், நான் வராத டைமில் நீ தான் ட்ரைபல் சீஃபு, த ஃப்யூச்சர் ட்ரைபல் சீஃபே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது ரோமடென்ஸ் இப்போ இல்லை, ட்ரைபல் சீஃபை தன்னைத்தானே ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிறது சோலோ சிக்காவை பண்ணது சரிதான். பட் ஆனால் இது வந்து ரோமடென்ஸோட எரா, ரோமடென்ஸோட எரா வந்து இன்னும் முடியலை. ஸோ நம்ம பார்க்கலையமோனும் அதை தான் சொல்லியிருப்பார், நீ எடுத்துருக்கிற முடிவு வந்து தவறான முடிவு சோலோ சிக்காவா. சோழா என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்துருக்கலாம், ரோமன்ஸ் வரதுக்கு முன்னாடியே நீ ஒன்று நீயே சோலோ சிக்காவை ஏற்றுக்கிட்டு புது பிளட்லைன் மெம்பர்லாம் ஏற்றுக்கிட்டது ரோமன்ஸுக்கு பிடிக்காத விஷயமாக தானே இருக்கும். அதை ஏன் நீ பண்ணுறேன்னு கேட்கும்போது சேஞ்சஸ் தான் தேவைப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருப்பார். அதை தவிர்த்து ரோமன்ஸோட பேரே ஒரு மென்ஷன் பண்ணலை. ரோமன்ஸ் கண்டிப்பாக வரும்போது கண்டிப்பாக மண்டிக்கிட்டு ரோமன்ஸை முட்டு தான் செய்ய ஆகணும். ஏன்னா ரோமன்ஸுக்கு அவர் மண்டிக்கிட்டு ரோமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாட்டா கண்டிப்பாக ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார், தூக்கி போட்டு மிதிப்பார். ஏன்னா ரோமன் டென்ஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு சப்போர்ட்டிங்காக ஜெமியான் ஜே உசோஸ் இருப்பாங்க. சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட்டாக நியூ பிளட்லைன் இருக்கும், ராக் இருப்பார், பிளட்லைன் சிவில் வாரே நடக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டோரிலேயே மூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரசனையில் ராக்குக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்கிறது தான். அடுத்த வருஷம் ராக்கு ரோமன் மேட்ச் நடக்கிறேன், இடையில பேப்பர்லாம் இருக்குல்ல, இல்லை மேட்ச் நடக்கணும்ல. இப்போ சம்ம ஸ்லாம்னு ஒரு மேட்ச் பாருங்களேன், சோலோ சிக்காவுக்கும் ரோமன் டென்ஸுக்கும் மேட்ச் நடத்திடலாம்னு வைங்களேன். அடுத்தது இந்த இப்போ டாமாட்டாங்காக இருக்கிறானுங்க, புதுசாக ஜாக்கப் பட்டு மற்றும் ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் அந்த பிளட் லைனில் புதுசாக சேர்றான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடு இந்த பிளட் லைன் வந்து அகைன் ரீயூனியன் ஆகும், ஊசோஸ் வெர்சஸ் டாமாட்டாங்கா பிளட் லைனுக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்கும். அடுத்து ரோமன் டென்ஸ் சேர்ந்து ஒரு சிக்ஸ் பேக் மேட்சாக நடக்கும், இவங்களுக்குள்ளே தனித்தனியாக நடக்கும். சர்வைவர் சீரிஸில் வார் கேமாக நடக்கும். அடுத்தது ராயல் ரம்பிள் இவங்களுக்குள்ள பார்க்க பெருசாகும், ராக் வருவார், ராக் வெர்சஸ் ரோமன். இப்படி அடுத்த வருஷம் ரசர்மியா வரைக்கும் இந்த ஸ்டோரியிலாம் பெருசாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தான் லைட்டாக பற்ற வச்சுருக்கிறாங்க. ரோமன் டென்ஸ் இல்லாத நேரத்துலையும் ரோமன் டென்ஸோட பேரை யாருமே மறக்கக்கூடாது. மற்றும் ரோமன் டென்ஸ் சாம்பியனாக இல்லாட்டாலும் ரசிகர்கள் வந்து ரோமன் டென்ஸை மிஸ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா. ரோமன் இந்த வர மேக்டோன்லாம் என்னாயாது, ரசிகர்கள் வந்து கோடி ரோட்ஸ் வரல, வி வான் கோடின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா வி மிஸ் யூ ரோமன் சொல்லிட்டானுங்க. இதே ரசிகர்கள்லாம் ஒரு காலத்தில் ரோமன் டென்ஸ் வேண்டான்னு சொன்னானுங்க, இப்போ ரோமன் டென்ஸ் இல்லாமல் பிடிக்கல போர் அடிக்குதுன்னு சொல்கிறானுங்க. அந்த அளவுக்கு ரோமன் டென்ஸை மிஸ் பண்ணுறானுங்க இந்த ஃபேன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு ரோமன் பார்க்கமே கண் கலங்குற அளவுக்கு போயிட்டார், இப்படி கண்ணளவுங்களும் போயிட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ் வந்து ஒரு நல்ல ஹீல் சாம்பியன் அப்படிங்கிறத ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிரூபித்து வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக மீண்டும் வரும்போது சாம்பியன்ஷிப் பக்கம் போக மாட்டார், சோலோ சிக்காவை பக்கம் தான் வருவார். அதை எதிர்கொண்டு சோலோ சிக்காவாக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கிடைச்ச செய்தினை பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை வந்து முழுக்க முழுக்க ராக் வெர்சஸ் ரோமன் டென்ஸ்க்கான ரசர்மினியா மேட்சுக்காக தான் ரோமன் டென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி அப்டேட் நம்ம எதுவுமே சொல்லலை, நான் மூணு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு மார்னிங் அப்டேட்டை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நான் கொஞ்சம் சண்டே டியூட்டி வந்துவிட்டேன். ஸோ அதனால் டியூட்டியில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்த கொஞ்சம் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. சரி, காட்டிடுவோமா, அப்படியே கேமரா எடுத்து இது என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் என்னோடய ஸ்டாண்டு, இந்த பொம்மையை வச்சு தான் என்னோடய ஸ்டாண்டை நான் யூஸ் பண்ணுறேன். அது இது லாகியை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி இது ரூமு, நான் லைட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கிறேன், ஓகேங்களா. லைட்டை போட்டால் கொஞ்சம் வெளிச்சம் வரும். நான் லாகி வெளிச்சத்துடையே உங்கள் எல்லாருக்கும் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்குறேன். ஓகே, நான் ஓரளவுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் பண்ணிட்டேன். நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரேடியாலஜி ரூமு, ஓகேங்களா, ரேடியேஷன் சம்மந்தம்.